நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. நம்மை பொறுத்தவரை இது நம்முடைய மகளிர் அணி சகோதரிகளோடு இணைந்து முழுவதுமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம். இது போராட்டம் என்று சொல்வதை விட நியாயத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டம். அனைவருக்குமே தெரியும், திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் மேடையில் மிக ஆபாசமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 நிர்வாகிகளை மிக ஆபாசமாக தொலைக்காட்சியில் நிறைய பெண்கள்லாம் பார்ப்பாங்க, இருந்தாலும் ஐட்டம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி 4 பெண்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 வார காலமாக தொடர்ந்து குரல் கொடுத்து இன்று நம்முடைய மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க என்பதற்காக இன்று காலையிலே அவசர அவசரமாக ஒப்புக்கு சப்பானியாக ஒரு FIR பேருக்கு போட்டிருக்காங்க. இந்த விடியாத அரசு நம்முடைய பெண் நிர்வாகிகள் மீது ஆக்ரோஷத்தை வன்மத்தை காட்டக்கூடிய விடியாத அரசு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன பிரச்சனை? இவர்கள் கேட்டது என்ன? அமைதியான அறப்போராட்டம், அதுவும் கொட்டுகின்ற மலையில பெண்கள் கொடை இல்லாம கட்டியிருக்கக்கூடிய புடவையில எதையும் கூட எதிர்பார்க்காமல் நேரடியா மலையில நடந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஒரு முதலமைச்சருக்கு மனசாட்சி இருக்குன்னா தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு 1000 மேற்பட்ட கிட்டத்தட்ட 2200 பெண் நிர்வாகிகள் இந்த மண்டபத்துக்குள்ள இருக்காங்க, அவர்களை மட்டும் கைது செய்து அடைப்பதற்கான முயற்சினா என்ன சர்வதிகாரமா? இல்லை நான் கண்ணை மூடிக்கொண்டிருப்பேன், எந்தவித தவறு நடந்தாலும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தையா? நிச்சயமாக இது தமிழ்நாட்டிற்கு புதிது. எதற்காக இத்தனை ஒரு ஈகோ, ஒரு வீண் வம்பு? இவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்று, தவறு செய்தவரின் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. ஆனா மாறாக பெண் நிர்வாகிகள் மீது கை குழந்தைகளோட தமிழகத்திலிருந்து வேறு வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் மீது FIR போட்டிருக்காங்க. இதை மீடியா நண்பர்கள் நீங்களே நிச்சயமா கண்டிப்பீங்க. இதை தமிழகம் பார்த்திராத ஒரு நிகழ்வு, பெண் நிர்வாகிகளை கொண்டு வந்து அடைத்து வெறுப்பது. இருந்தாலும் காவல்துறை அரசு கைது செய்ய சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் கைது செய்கின்றோம், எங்களுடைய கடமையை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய பெண் நிர்வாகிகளோடு இந்த மண்டபத்தில் வந்து அமைதியாக இருக்கின்றோம். இல்லை, எங்களுக்கு உங்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் எங்களுடைய ஆக்ரோஷத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முதல்வர் நினைத்தால் அதற்கும் தயாராகத்தான் எங்களுடைய பெண் நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அண்ணே, வழக்குங்கிறது எப்போ போட்டாங்கன்னா, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அப்படிங்கிறக்காக இன்றைக்கு காலையிலே ஒப்புக்கு சப்பானியாக போடப்பட்ட வழக்கு. இப்பதான் பாம்பே ஹைகோர்ட்ல ஐட்டம் என்று சொன்னதற்காக 3 கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க. இவர் மேடையில பேசின பேச்சை எல்லாருமே பார்த்தீங்க, மிக அருவறுப்பாக ஆபாசமாக பேசினவருக்கு இன்று காலையில பேருக்கு ஒரு FIR போட்டுட்டு இந்த போராட்டத்தை நடத்தாதீங்க என்று அரசு சொல்லும் பொழுது, இந்த அரசுக்கு உண்மையாலுமே பெண்களை காக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தால் பெண்களுக்காக இந்த ஆட்சி நடக்குதுன்னு இந்த முதலமைச்சர் நினைச்சாருன்னா கைது பண்ணிருக்கணும். அல்ல, சாயங்காலம் போராட்டம் 4 நடக்குது, கைது பண்றதுக்கு இந்த முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனைனா? எங்களை தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்லுகின்ற முதலமைச்சருக்கு அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கண்ணா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? இத்தனை போராட்டங்கள் தமிழகத்தில் நடக்குது, பத்திரிகை நண்பர்கள் பாக்குறீங்க, ஒரு கட்சி ஒன்னொருக்கு போராடுது. ஆனா பெண் நிர்வாகிகளை கைது செய்து அடைத்து வைத்து 8 வரைக்கும் ஒரு இடத்துல வச்சதை எப்பாச்சும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாத்துருக்கீங்களா? இதுதான் இந்த அரசு சொல்லுகின்ற நியாயமா? இதான் இந்த அரசு பெண்களை பாதுகாப்பதா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? அடுத்த கட்டம் என்று சொல்வதை விட இந்த அரசனுடைய இயலாமையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் நான் வேற ஏதாச்சும் பேச வந்தேன்னா அப்புறம் நண்பர்கள், சில நண்பர்கள் கோவப்படுவீங்க, இல்லை அண்ணாமலை வந்து மதத்தை கொண்டு வந்து பேசிட்டாரு, அதை பேசிட்டாரு, இதை பேசிட்டாரு. அரசு எதற்காக பயப்படுது? திமுக காரங்கன்னு பயப்படுதா? இல்லை அவங்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் இந்த சாதிக் பாஷா என்பவர் இருக்கிறார் என்பதற்காக திமுக பயப்படுது? தெரியல. நாங்கள் சொல்வது எந்த மதமாக இருந்தாலும், தவறு யார் செய்திருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் கைது பண்ணாங்க. இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க 54 பேர்த்துக்கு மேலே வேறு வேறு கேஸில் தனித்தனியாக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க.
வெள்ளூர்ல ஒரே கேஸ்ல 117 பேர் அரஸ்ட் பண்ணிருக்கீங்க, பல இடத்துல கைது பண்றீங்க, இன்னைக்கு தொண்டர்கள் ஜெயில இருக்காங்க. ஒரு திமுக கார தப்பு பண்ணதுக்கு அரஸ்ட் பண்ணீங்களா? இதற்கு முன்னாடி நம்முடைய திமுக ஐடிவிங்ல ஒருவர் பெண்ணை பத்தி ஆபாசமாக பேசினதுக்கு சஸ்பெண்டட். இப்பதான் சஸ்பென்ஷன்ல இருந்து திமுக எஃப்ஐஆருக்கு வந்திருக்கு. எப்ப கைது பண்ணுவீங்க? நான் இன்னொன்றும் இந்த அரசுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அரசு தெய்வ ஜாச்சரியம் இல்லாம திமுக காரங்களே பெண்களின் மீது தவறாக வன்மத்தை கற்கும் பொழுது தெய்வ ஜாச்சரியம் இல்லாம அரஸ்ட் பண்ணீங்கன்னா ரோட்ல போற எல்லா பெண்களுக்கும் அது பாதுகாப்பு. யாரையும் பெண்ணை கழுத்தறுத்து கொள்ள மாட்டான், ட்ரெயின் முன்னாடி தள்ள மாட்டான். நிர்பயா மாதிரி கற்பழிப்பு எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. முதலமைச்சரே அவர் கட்சியில தப்பு பண்ணும் பொழுது சாஃப்டா இருந்தா ரோட்ல தெரியற ரவுடி பயலுக்கும் கிரிமினல்ஸுக்கும் இதை பார்த்து என்ன தெரியும்? ஓ, நம்மளையும் யாரோ காப்பாற்றுவாங்க, நமக்கு ஒரு அரசியல் பேக்கப் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது பொறுத்திருப்போம். இன்று ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுறோம். எத்தனை நாளைக்கு ஈகோவாக இந்த அரசு நாங்களா பிஜேபியா கைது பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னு ஈகோவில் எத்தனை நாளைக்கு ஒரு அரசு நடத்த முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். நன்றி அண்ணா. பத்திரிகை.